ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்கள் திருமணி. இன்றைக்கி நம்ம ஆரோக்கிய குறிப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த அரிசி சமைக்கிறக்க இருக்கக்கூடிய அரிசியை கழுவிய தண்ணீர் இருக்கு இல்லையா, அதனோட பயன்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்தியாவில் பாரம்பரியமிக்க ஒரு உணவுன்னு சொன்னாலே அது அரிசி தாங்க. இந்த அரிசி கழுவிய நீரானது இந்தியாவின் பல பகுதிகளிலையும் அழகு பராமரிப்பில் பயன்படுத்தப்பட்டு வருதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதிலையும் சருமம், கூந்தல் போன்றவற்றை பராமரிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏன்னா அரிசி கழுவிய நீரில் எண்ணற்ற சத்துக்கள் நிறைந்திருக்கிறதுனால பல பிரச்சனைகளையும் தடுக்க இது யூஸ் ஆகுதுங்க. மேலும் ஆய்வுகள்லையும் அரிசி கழுவிய நீரானது கூந்தலின் எலாஸ்டிசிட்டியை அதிகரித்து அதனால் முடி பாதிக்கப்படுவது தடுக்கப்படுவதாக தெரிய வந்துள்ளது. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல அரிசியை நீரில் 2 முறை கழுவிக்கொள்ள வேண்டும். பின் அதனை சுத்தமான நீரில் 1/2 மணி நேரம் ஊற வைத்து அந்த நீரை வடிகட்டி சேகரித்து அந்நீரால் முகம் மற்றும் கூந்தலை நம்ம பராமரிக்கலாம். சரும சுருக்கம் அரிசி கழுவிய நீரை கொண்டு முகத்தை கழுவி வந்தால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அனைத்துமே நீங்குவதோடு சரும துளைகள், சின்ன சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுவும் அடைக்கப்படுதுங்க. அதற்கு காட்டனை அரிசி கழுவிய நீரில் நனைத்து பின் அதனை கொண்டு முகத்தை துடைத்து எடுக்க வேண்டும். பொலிவான முகம், அரிசி கழுவிய நீரில் உள்ள சத்துக்கள் சரும துளைகளின் வழியே சரும செல்களுக்கு கிடைத்து சருமம் மிகவும் ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் இருக்குங்க. அதற்கு தினமும் ஒவ்வொரு முறை முகத்தையும் கழுவும் போதும் அரிசி கழுவிய நீரினாலே கழுவ வேண்டும். மென்மையான கூந்தல் அதிக வறட்சியுடன் மென்மையின்றி இருந்தாலும் அப்போது அரிசி கழுவிய நீரை கொண்டு கூந்தலை அலசி சிறிது நேரம் ஊற வைத்து பின் சுத்தமான குளிர்ந்த நீரில் நம்ம கூந்தலை அலசும் போது கூந்தலோட மென்மை தன்மை அதிகரிக்குதுங்க. முடியின் இயற்கை நிறமும் பாதுகாக்கப்படுது. அதே போல இந்த ஊற வைத்த அரிசி நீரை புளிக்க செய்து அதில் கொஞ்சம் நீர் கலந்து தலைக்கு தேய்த்தாலும் இன்னும் கூந்தலுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குது. நீங்கள் தலைக்கு குளித்த பின் இறுதியாக இந்த தண்ணீரை ஒரு ஜக் தலையில் ஊற்றி அலசினால் நல்ல பயன்கள் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.